ஜென்ரலாக கோழி அப்படிங்கிற ஸ்பீசிஸ் உண்டாகி 10,000 வருஷங்கள் தான் ஆச்சு அப்படின்னு சயின்டிஃபிக்கலாக ப்ரூவ் பண்ணப்படுது. எப்படி ஹியூமன்ஸ்லாம் குரங்குலேருந்து மனுஷனாக வந்தாங்களோ கோழியும் அந்த மாதிரி ஒரு பீரியாடிக்கல் சேஞ்ச் ஆகின ஒரு ஸ்பீசிஸ். இன்றைக்கி நம்ம உலகத்தில் பார்க்குற என்ன ஒரு ஸ்பீசிஸாக சரி, அனிமல்ஸில் ஒரு யானை சிங்கம் எதுவாக இருந்தாலும் சரி, ஹியூமன்ஸில் மனுஷன் இருந்தாலும் சரி, ஒரு பூச்சி ஒரு பள்ளியாக இருந்தாலும் சரி, எதுவுமே உலகம் ஸ்டார்ட் ஆகினதுலேருந்து கிடையாது, ஸ்டார்ட் ஆகினது எதுவுமே இப்பயும் கிடையாது. ஸோ எல்லாமே ஒரு பீரியாடிக்கல் சேஞ்ச், சூழ்நிலையை ஏற்று ஒரு ஒரு ஸ்பீசிஸும் உண்டாகிறது தான். அப்படிங்கிற பட்சத்தில் முட்டையும் கோழியும் அப்படிங்கிற கான்செப்ட் எடுக்கிற, அதாவது முட்டைக்கும் கோழிக்கும் அப்படிங்கிற கான்செப்ட் எடுக்கிறப்போ, நான் முட்டைங்க தனியாக பேசலை அப்படிங்கிறப்போ எது ஃபஸ்ட்டு அப்படி பார்த்தா முட்டை தான் ஃபஸ்ட்டு அப்படின்னு நிறைய வகையில் ப்ரூவ் பண்ணுறாங்க. மொத்தம் நான் ரெண்டு வகை இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ முதல் வகை என்னென்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு ஸ்பீசிஸாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு அதுக்கு பிறப்புன்னு ஒன்று இருக்கணும். பிறப்புன்னு ஒன்று இருந்தால் தான் பீரியாடிக்கல் சேஞ்சஸ்னு வந்து அது ஒரு கம்ப்ளீட் ஒரு ஸ்பீசிஸாக ஆகும். அப்படிங்கிறப்போ கோழி அப்படிங்கிற கான்செப்ட் வரத்துக்கு அது மேலே பர்த்துன்னு ஒன்று இருக்கணும். பர்த்துங்கிறப்போ முட்டை தான் ஃபஸ்ட்டு, ஃபஸ்ட்டு முட்டை வந்தால் தான் அடுத்த ஸ்பீசிஸ் சேஞ்ச் ஆகும். அப்படிங்கிறப்போ முட்டை தான் ஃபஸ்ட்டு சயின்டிஃபிக்கலி ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அதையும் தாண்டி கோழி அப்படிங்கிற ஸ்பீசிஸ் உண்டாகி 10,000 வருஷங்கள் ஆச்சு. ஆரம்பத்தை சொன்ன மாதிரி 10,000 வருஷங்களுக்கு முன்னாடி கோழி அப்படிங்கிறது இன்றைக்கி நம்ம பார்க்குறோம் ப்ரௌன் கலரும் சரி, இந்த ஷார்ப் ஏஜஸ் இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்ஸ் எதுவுமே அப்போ கிடையாது அப்படின்னு சொல்லப்படுறாங்க. ஏன்னா கோழி சிமிலர் டு கோழி அப்படிங்கிற மாதிரி ஒன்று இருக்கும், வெள்ளை கலரில் இருக்கும் கோழி ஆரம்பத்தில். இப்போ தான் காலப்போக்கில் இந்த மாதிரி கலர் ப்ரௌன் கலர் ரெட் கலர் இந்த மாதிரி நோசஸ் அந்த மாதிரி நோசஸ்லாம் ஃபிக்ஸ் ஆனது தவிர, ஆரம்பத்தில் கோழி அப்படிங்கிற ஸ்பீசிஸ் வந்தப்போ இப்போ பார்க்குற கோழி மாதிரி அப்போ எதுவுமே இருக்காது, கலர்ஸே இருக்காது அப்படிங்கிறாங்க, ஒயிட் கலரில் இருக்கும் அப்படி சொல்லப்படுறாங்க சயின்டிஃபிக்கலாக. ஸோ இதுதான் முதல் விஷயம். ரெண்டாவது ப்ரூஃப் என்னென்னு பார்த்தோன்னா, அப்பயும் கோழி ஃபஸ்ட்டாக முட்டை ஃபஸ்ட்டாக பார்த்தா முட்டை தான் ஃபஸ்ட்டு. ஏன்னா தனிப்பட்ட கோழியை கம்பேர் பண்ணுறதை விட்டு முட்டை கான்செப்ட்டும் பார்த்தா நம்மளால தெரியும் டைனோசர் காலகட்டங்கள்லேருந்து முட்டை அப்படிங்கிறது இருக்குது. அப்படிங்கிறப்போ இது ஃபஸ்ட்டு, முட்டை தான் ஃபஸ்ட்டு. ஸோ நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, ஒரு ஸ்பீசிஸ் ஒன்று வரணும்னா, அதாவது கோழின்னு ஒன்றுன்னா அதுக்கு பிறப்புன்னு ஒன்று இருக்கணும். அப்படிங்கிறப்போ ரெண்டு புது விதமான பேர்ட்ஸ் ஒன்றா சேர்ந்தனால தான் கோழிங்கிற புது ஸ்பீசிஸ் உண்டானுச்சு அப்படின்னு சொல்லப்படுறாங்க. ஸோ கன்ஃபியூஷன் கிளியர், முட்டை தான் ஃபஸ்ட்டு, குழப்பிக்காய். ஸோ எண்ட் ஆஃப் திஸ் நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த சேனலுக்கான கமெண்ட் பேஜை தயவுசு யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சுதா புரியலையா அப்படிங்கிறதையும் சரி, அடுத்த நான் வீடியோஸ் என்ன க்ரியேட் பண்ணணும், அவர் எதை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும், என்ன மாதிரியான சோஷியல் டாபிக்ஸ் எடுத்து பேசணும் அப்படிங்கிற எல்லாமே கம்ப்ளீட்லி டிபெண்ட்ஸ் அப்பான் இந்த ஒரு கமெண்ட் பேஜ் மட்டும் தான். ஸோ ப்ளீஸ் யூட்டிலைஸ் திஸ் கமெண்ட் பேஜ், ஏன்னா அதை டிபெண்ட் பண்ணி தான் நான் அடுத்த வீடியோ நான் க்ரியேட் பண்ணி பார்க்கணும். இது இந்த வீடியோ நல்லா புரிஞ்சுதான்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.